I'm going to go to the house. சொல்ல போன நாப்கின் கூட வாங்கி கொடுத்திருக்கான் bro அந்த பையன் அந்த மாதிரி பாத்துக்கிற பையன் கிடைச்சா நிம்மதியா இருக்கும் நினைச்சேன் பசங்க இப்ப தாடி வளத்துற சுத்த பசங்களும் இல்ல தண்ணி வச்சிட்டு இவதான் ஏஞ்சலன்னு சொல்லிட்டு போற பசங்களும் கிடையாது நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அவன் திரும்பி என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இன்னும் கான்ஃபிடண்டா நிக்கிறேன் bro phone இல்ல அவரு இன்ஸ்டா இன்ஸ்டா யூஸ் பண்ணிட்டுகறாரு போல வேற ஒரு பொண்ணு அழகு அழகு பார்த்து எத்தனை அழகு bro ஒரு அழகு அழகு பார்த்து போயிட்டாரு அவளதான் انا கெஞ்சினே ரோட்ல கால்ல போட்டு விழுந்தேன் bro அந்த பையன் கிட்ட கால்ல விழுந்து எனக்கு நீதா வேணும் எனக்கு எல்லாமே நீதா அப்படிலாம் சொன்னேன் bro அப்ப கூட இல்ல அந்த பையன் இல்ல எனக்கு வேணா இப்ப கூட கெஞ்சினே bro வெயிட் பண்றானே சத்தியமா அந்த பையன் ஒரு நாள் ஃபீல் பண்ணி கண்டிப்பா என்கிட்ட வருவா அப்படினு சொல்லிட்டு வெயிட் பண்றேன் வருவா நினைக்கிறேன் அட எப்படி சொல்றது bro உண்மையா லவ் பண்ணட்டல நான் நான் ஓபனா சொல்ற பசங்க கிட்ட பேசுவேன் bro பேச மாட்டேன் சொல்ல மாட்டேன் பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸா பேசுவேன் ஃப்ரெண்டும் கூட அங்கனால சுத்துவேன் bro இப்போ நீ வரணும் அப்படினா நான் வந்து நிப்பேன் எங்கள ஒரு பால் எல்லாம் பரல எனக்கு செலவு பண்றதுக்கு ஆளுங்க இருக்காங்க அந்த அதுல வந்து நிப்பேன் ஆனா இந்த பையனுக்கோசம் ஃப்ரெண்டிங் கிட்ட பேசல யா எப்படி சொல்றது என் தங்கச்சி bro இவ இவகிட்ட பேசல யானா இவகிட்ட பேசினா கெட்டு போய்டுவனா அப்படிதான் சொல்லி என்ன எப்படி எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பையன் தான் உலகம்னு நினைக்க வச்சான் நானும் நினைச்சேன் இவன் தான் நம்ம உலகம் நம்ம எப்படி சொல்றது நம்மளை விட்டு போக மாட்டான் நம்ம தான் எல்லாமே நினைச்சு நிற்பான் அப்படிலாம் நினைச்சேன் bro லாஸ்ட்ல என்னமா ஒரு வார்த்தை அந்த பொண்ணு உன்னோட அழகா இருக்கு உன்னோட வசதியா இருக்கு எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு போயினால மனசே உடைஞ்சிட்டோம் ப்ரோ அந்த பசங்க கிட்ட கூட இருக்கிற பசங்க கிட்டலாம் இல்ல என்ன பத்தி தப்பா நான் வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு போயிட்டனால தான் அவ என்ன விட்டா இன்ன வரைக்கும் அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கானா நான் விட்டு போயிட்டேன் அப்படிதான் சொல்றானே ஆனா எல்லாருக்குமே தெரியும் ப்ரோ நான் உண்மையா அந்த பையன் தான் வேணும் இன்ன வரைக்கும் வெயிட் பண்றேன் ப்ரோ எத்தனையோ பேர் ப்ரொபோஸ் பண்றாங்க குடிக்கல எனக்கு அவன் தான் உலகம் நினைச்சிட்டேன் மறக்க முடியல எனக்கு அந்த பையன் தான் வேணும் அப்படின்னு இன்ன வரைக்கும் ஸ்ட்ராங்கா நிக்கிற எங்க வீட்லயே கேட்டாங்க சொன்னேன் எனக்கு அவன் தான் உலகம் வேற யாருக்கிட்டயும் என்ன நினைச்சு பார்க்க முடியல என்ன பொறுத்த அளவுக்கு அவன் தான் என் கனவே அவன் தான் எனக்கு லைஃப் எல்லாமே அவன் தான் அவன் மட்டும்தான் வேற யாருக்கிட்டயும் போக மாட்டேன் கண்டிப்பா அவன் வரை வெயிட் பண்ணுவேன் ப்ரோ உண்மையா லவ் பண்ணியிருக்கேன் என்னோட ஸ்டோரி தான் அந்த பையன் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தேன் இப்பயும் நினைக்கிறேன் கண்டிப்பா என்கிட்ட வருவான் ஒரு நாள் ஆனா ஃபீல் பண்ணுவான் ப்ரோ அவன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை விட்டமே எப்படி சொல்றதுன்னா நம்ம நம்மள ஒரு பொண்ணு நம்பி இருக்கானா நீ அவளுக்கு தூரம் நம்பிக்கை கொடுக்கறதுனால இருக்கு அந்த நம்பிக்கை நீ ஏன் கொடுக்குற நீ உண்மையா இல்லைன்னா நம்பிக்கை கொடுக்க வேணாம் எதுக்கு நீ நம்பிக்கை கொடுக்குற அந்த நம்பிக்கை உண்மையா லவ் பண்ணாதவங்க கொடுக்காமலே இருக்கிறோம் என்னை பொறுத்த அளவுக்கு அதான் சொல்லுவேன் உண்மையான நம்பிக்கை கொடுக்காதீங்க உண்மையா லவ் பண்றது சொல்லிட்டு உண்மையா நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திட்டு விட்டு போடாதீங்க ஒன்னு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க எந்த பொண்ணும் உங்ககிட்ட ஓப்பனா எல்லா விஷயம் பேசுறா உனக்காக ஒண்ணு செய்யறானா உங்களை உண்மையா லவ் பண்ணிருப்பா அதனாலதான் ஒரு விஷயம் செய்வாளே அதனால இதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்தாதீங்க நான் உண்மையா லவ் பண்ணேன் ஏமாந்துட்டா பரவாயில்ல அந்த பையனுக்கு போச வெயிட் பண்றேன் எவ்வளவு ஆனாலும் அந்த பையன் வேற யாரையும் கல்யாணம் பண்ண விட மாட்டேன் எனக்கு அவன் தான் வேணும் அவன் தான் உலகமே அவ்வளவுதான் உண்மையா லவ் பண்ணுங்க நல்லா இருங்க திருப்பி அவர் வருவார் நம்புறீங்களா நம்புறேன் ப்ரோ சத்தியமா இன்ன வரைக்கும் வெயிட் பண்றேன் எனக்கு அந்த பையன் தான் உலகம் அப்படின்னு நினைச்சிட்டேன் ப்ரோ என்னால டப்புனு அவன் இல்லாத லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியல நரக வேதனை படுற ஒரு ஒரு நாள் அவனை நினைச்சு அவன் வேற ஒரு பொண்ணுக்குள்ள பைக்ல போறது என்னால பார்க்க முடியல ப்ரோ அவன் போறான் நான் அழுவுறேன் இவ தோல்ல சாஞ்சின்னு அழுவுறேன் என்னால முடியல என் ஃப்ரெண்டு கேக்குறான் எப்படி இவ்வளவு கஷ்டத்தை வச்சுட்டு நீ உயிரோட இருக்க அப்படின்னு கேக்குற அதுக்கு நான் சொன்ன ஒரு பதில் நான் எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா கொசு இன்ன வரைக்கும் உயிரோட இருக்கேன் எங்க அம்மா சொன்னாங்க ஒரு வார்த்தை உன்னை ஏமாத்திட்டு போறானா அவனுக்கு முன்னாடி நீ நல்லா வாழ்ந்து காட்டு அவனுக்கு கண்டிப்பா ஒரு நாள் புரியும் நீ அவனுக்கு உண்மையா இருந்தா அப்ப அவனே உன்னை தேடி வருவான் அப்படின்னு சொன்னாங்க அதனால இன்ன வரைக்கும் என் லைஃப் பார்த்துட்டு நல்லபடியா பண்ணிட்டு
மாரி போயிட்டு இருக்கு. பார்க்கலாம், ஆனா கண்டிப்பா வருவான் ப்ரோ. அந்த பையன் எல்லாம் விட்டுலாம் போக மாட்டான். நான் அந்த உள்ளக்கு நான் நினைச்சு வருவான் நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் யார் லவ் சொன்னது? ஃபர்ஸ்ட் லவ் சொன்னது அந்த பையன் தான் லவ் பண்றேன்னு சொன்னான். அந்த பையன் எப்படின்னா என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ப்ரோ. நல்லா பேசினிரு கொஞ்ச நாள் நல்லா பேசினிருந்தோம். அந்த பையன் என்ன சொன்னான், உங்க ஃப்ரெண்டு நல்லா பேசுறத விட நீங்க பேசுறது வந்து இன்னசெண்டா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நீங்க பேசுறது அப்படின்னு சொன்னா. அதோட நான் என்ன சொன்னேன், சரி இப்பெல்லாம் சொல்றாங்களே நம்ம அப்படியா பேசணும்னு நானே யோசிச்சு பார்ப்பேன். இப்பெல்லாம் பேசுறோமா அப்பெல்லாம் பேசுறோமா? அந்த பையன் மெசேஜ் பண்ணா இல்ல ப்ரோ, என்ன அறியாம சரி பண்ண நான் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கேன். ஆனா எப்படி சொல்றது, இப்படிலாம் பண்ணிட்டு அந்த பையன் என்ன பண்ணா, என்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொன்னேன். ஒரு வாரம் நல்லா பேசியிருந்தா லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நான் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன்னு அந்த பையன்கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் இல்லை நான் உங்களுக்கு தான் லவ் பண்ணுறேன் அப்படி இப்படி பேசின பிறகு எனக்கு பிடிச்சிருந்தது. என் மேலே உண்மையாக சொல்ல போனால் யாரும் பாசெல்லாம் வைக்க மாட்டாங்க ப்ரோ, அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்னன்னா, உண்மையாக ஒருத்தவங்க என் மேலே பாச வச்சா நான் சத்தியமாக வைப்பேன், 100% ஃபுல்லாக பாச வச்சுடுவேன். வச்சுட்டு நான் யார் மேலே பாச வைக்கணும்னு விட்டு போயிடுவாங்க. என் வாழ்க்கை நடக்கிறது தான், நான் யார் மேலே ஃபுல்லாக பாச வச்சிட்டேன்னா அவங்க என்னை விட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு வேறு யாராவது வந்துடுவாங்க, இது மாதிரி தான் நடக்குமே. அந்த பையன் உண்மையாக நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னான். நானும் லவ் பண்ணேன், ட்ரூவாக லவ் பண்ணும் ப்ரோ. அந்த பையனுக்கு அவசியம் என் ஃப்ரெண்டு மதன்னு ஒரு பையன், இந்த இடத்துல பெருமையாக சொல்லிக்கிறேன். அந்த பையனை பற்றி என்னோடய எல்லா கஷ்டத்துலையும் கூட இந்த பையன். அந்த பையன் நான் இப்போ அழுகுறேன்னா நீ எதுக்கடி அழுகுற, நான் இருக்கு அவங்க அம்மாலேருந்து எல்லோரும் என்கிட்ட பேசுவாங்க. எப்படி சொல்கிறதுனா எனக்கு ஒரு ஃபேமிலி ப்ரோ. எங்கள் அம்மானா அந்த இடத்துல தூக்கி வச்சுட்டுக்கிறேன் அந்த பையனை. எனக்கு எல்லாமே அவன் தான் பார்ப்பானே. எப்படி சொல்கிறதுனா, ஒரு வீட்டில் சண்டை போட்டு இந்த பையனால் ஒரு வாரம் சாப்பிடல ப்ரோ. எப்படி சொல்ற, அந்த பையன் தான் ஃபுல்லாக செலவு பண்ணி எல்லாமே எனக்கு சொல்ல போனால் நாப்கின் கூட வாங்கி கொடுத்துருக்கான் ப்ரோ அந்த பையன். அந்தமாரி பார்த்துக்கிற பையன் கிடைச்சா நிம்மதியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இவனுக்கோசம் அந்த பையன்கிட்ட பேசதே விட்டேன் நான். அப்படிலாம் இருந்தேன், ஆனால் ஏமாத்திட்டு போட்டேன். என்ன பண்ணுறது, எங்களை என்னம்மா யூஸ் பண்ணிட்டு விட்டுடுறாங்க, யூஸ் பண்ணுற மாதிரி. அது சில பசங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படி இருக்கிறது உங்களுக்கு நாலு பின்ன எவ்வளோ இதுவாக வரும் அப்படின்ட்டு. ஆனால் சொல்ல உண்மையாக லவ் பண்ணுங்க, அவள் தான் உண்மையாக லவ் பண்ணால் பொண்ணுங்க உண்மையாக தான் ப்ரோ இருப்பாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க பொண்ணுங்க ஏமாற்றிட்டாங்க, பொண்ணுங்க ஏமாற்றிட்டாங்க. இப்போ பொண்ணுங்க ஏமாத்ததில்ல, பசங்க தான். சொல்ல போனால் ஒரு ஒரு பொண்ணுக்கிட்டேயும் எதுக்காக ஒரு காரணத்துக்கோசம் பேசிட்டு அதுக்கப்புறம் ஏ அதை நான் யூஸ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போகிற பசங்க தான் இப்போ அதிகமே. பசங்க இப்போ தாடி வளர்த்துற சுத்த பசங்களும் இல்லை, தண்ணி வச்சுட்டு இவ தான் ஏஞ்சலன்னு சொல்லிட்டு போகிற பசங்களும் கிடையாது. இப்போ என்னம்மா இது இல்லைன்னா அது, டேய் இது போச்சுன்னா அதுடா அப்படின்னு சொல்லிட்டு போகிற பசங்க தான். பசங்களும் உண்மையால யாரும் லவ் பண்ணலாம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ, பொண்ணுங்கள்ல எல்லாரும் பொண்ணுங்க யாரும் ஏமாத்துறதுன்னு சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா பொண்ணுங்களையும் ஏமாத்துறவங்களும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. பசங்களையும் இருக்கிறாங்க, பொண்ணுங்களையும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக ட்ரூவாக லவ் பண்ணுற பொண்ணுங்களுக்கு ட்ரூவாக லவ் பண்ணுற பையன் கிடைக்கல, ட்ரூவாக லவ் பண்ணுற பசங்களுக்கும் உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா அவங்க லைஃப் நல்லா இருக்கும், அது அவங்கள பொறுத்து. அவங்க தலையில் என்ன எழுதிருக்கோ அதான நடக்கும். அதுதான் வருவான் ப்ரோ, கண்டிப்பாக வரணும் ப்ரோ. அவன் எப்படி சொல்றதுனா என்ன மாதிரிலாம் ஒரு பொண்ணு லவ்வே பண்ண முடியாது ப்ரோ. அந்த பையனை எப்படி சும்மா தாங்க 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 தாங்கணும் ப்ரோ. எனக்கு எல்லாமே அவன் தான் அப்படின்னா. ஆனால் லாஸ்ட்ல என்ன வேணாம், என்ன வரைக்கும் வேணாம் வேணான்னு சொல்றான். எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க உன்னை எதுக்கு அப்படி ஏமாத்திட்டு போறான், கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதான் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. உண்மையாட்டு ரூபா லவ் பண்ணிட்டோம், அந்த பையன் நாலு பின்னா அடிப்பட்டா நமக்கு கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்ற கோசம். இல்லை வேணாம், அந்த பையன் நல்லா இருந்தால் போதும், நான் சொன்ன ஒரு வார்த்தை ஃபோன் பட்டு நல்லா இரு, இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தான் ப்ரோ அதோட முடிஞ்சிச்சு. இன்னமும் வெயிட் பண்ணுறேன், எத்தனையோ பேர் லவ் பண்ண சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், ஏய் என் கூட படிக்கிற பையன் உன்னை லவ் பண்ணானே, எனக்கு அந்த பையன் தான் வேணும், நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணுவேன், அவன் திரும்பி என்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இன்னும் கான்ஃபிடண்ட்டாக நிற்கிறேன் ப்ரோ. தேங்க்யூ.